ஹாய், நான் தான் உங்கள் ஜிபி அண்ட் வெல்கம் டு ஜிபி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டார்க் ஸ்பாட்ஸ்னா என்ன, டார்க் ஸ்பாட்ஸ் எதனால எல்லாம் வருது, அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை எப்படி நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணுறது, டார்க் ஸ்பாட்ஸ்க்கான பெஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் ஆல்சோ டார்க் ஸ்பாட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதெல்லாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸுமே கிடையாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டார்க் ஸ்பாட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபேஸில் ஏதாச்சும் கட்ஸ் வந்தாலோ, இல்லை ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனாலோ, இல்லை பிம்பிள்ஸால் வர இன்ஃப்ளமேஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஸ்கின்ல டேமேஜஸ் வரும்போது நம்ம நார்மல் ஸ்கின் கலரை விட எக்ஸ்ட்ரா டார்க்காக மாறிடும். இதுதான் நமக்கு டார்க் ஸ்பாட்ஸாக தெரியும். இது டாட்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்லை குட்டி குட்டி பேச்சஸ் மாதிரி இருக்கலாம், ஆர் அன்இவன் ஷேப்பில் அங்கங்கே டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் மாதிரி கூட இருக்கலாம். இது எப்படி நார்மல் ஸ்கின் கலரை விட எக்ஸ்ட்ரா டார்க்காக மாறுதுன்னா, இங்கே தான் மெலானின் பிக்மெண்ட் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. மெலானின் பிக்மெண்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம ஸ்கின்க்கு, நம்ம ஹேர்க்கு, நம்ம ஐஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே கலரிங் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கலரிங் ஏஜென்ட் தான் இந்த மெலானின். ஸோ மெலானின் அதிகமாக இருக்கிற பர்சனோட ஸ்கின் டோன் டார்க்காகவும், அண்ட் மெலானின் கம்மியாக இருக்கிற பர்சனோட ஸ்கின் டோன் லைட்டாகவும் இருக்கும். ஸோ ஸ்கின்ல ஏதாச்சும் டேமேஜஸ் வரும்போது அந்த ரீஜியனில் மெலானின் ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆகிடும். அதோட ரிசல்ட்டாக அந்த ரீஜியன் டார்க்காக மாறிடும். ஸோ இப்போ பிம்பிள்ஸ் வரும்போதுமே அந்த ரீஜியனில் டேமேஜஸ் ஆகும், அண்ட் அந்த டேமேஜஸில் மெலானின் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும். ஸோ அந்த ரீஜியன் டார்க்காக மாறிடும். ஸோ இதனாலே நம்ம ஃபேஸ் ஒரு அன்இவன் ஸ்கின் டோன் மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம எதனால எல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் நம்ம ஃபேஸில் ஸ்கின்ல எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, சன்லைட்டில் உங்கள் ஸ்கின் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும்போது சன்லைட்லேருந்து வர யூவி ரேடியேஷன் உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். இதனாலே உங்கள் ஃபேஸில் ஸ்கின்ல எல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் க்ரியேட் ஆகும். செகண்ட், ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த ரீஜியனில் டார்க் ஸ்பாட்ஸ், கேஸ், இது எல்லாமே கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். தேர்ட், நீங்கள் தேவையில்லாத ஹார்ஷ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அந்த ரீஜனில் இன்ஃபெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகி இதனால் டார்க் ஸ்பாட்ஸ் வரும். ஃபோர்த், ஹார்மோன் சேஞ்சஸ் அண்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால மெலானின் பிக்மெண்ட் எல்லா ரீஜியன்ஸ்லேயுமே ஈவனாக இல்லாமல் இருக்கும், இதனாலேயும் டார்க் ஸ்பாட்ஸ் க்ரியேட் ஆகும். ஃபிஃப்த், ஏஜ் அதிகமாகும்போது மெலானின் ப்ரொடக்ஷன் ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கும், இதனாலேயுமே டார்க் ஸ்பாட்ஸ் வரும். இந்த ஃபைவ் மெயின் ரீசன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக தூங்காமல் இருக்கிறதால, அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறதால, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸாலையும் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் வரலாம். பட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய பேர், ப்ரோ எனக்கு பிம்பிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி, இது எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ இதை எப்படி நம்ம க்யூர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட், நம்ம பிம்பிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எதனால டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி எல்லாமே வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷனை பார்க்கலாம். பிம்பிள்ஸ் வர ரீஜனில் சின்னதாக இன்ஃப்ளமேஷன்ஸ் அண்ட் டேமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ரீஜனில் ஹீட் அண்ட் பெயின் அதிகமாக இருக்கிறதால செல்ஸ் அதிகமாக டேமேஜ் ஆகும். ஸோ அந்த டேமேஜ் செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நியூ செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டைமில் மெலானின் ப்ரொடக்ஷனும் அதிகமாகிடும். ஸோ இதனாலே நார்மல் ஸ்கின் கலரை விட பிம்பிள்ஸ் இருக்கிற ரீஜியனில் ஸ்கின் கலர் ரொம்பவே டார்க்காக மாறிடும். ஸோ இதனால தான் உங்கள் பிம்பிள்ஸை டச் பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ப்ளக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பிம்பிள்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இன்ஃப்ளமேட் ஆகும், இன்ஃபெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும், அண்ட் அதை ரிப்பேர் பண்ணும்போது மெலானின் ப்ரொடக்ஷனும் அதிகமாகிடும். ஸோ இதனாலேயே டார்க் ஸ்பாட்ஸும் அதிகமாகிடும். ஸோ உங்கள் ஸ்கின்ல எவ்வளோ அதிகமாக இன்ஃபெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகுதோ அவ்வளோ அதிகமாக டார்க் ஸ்பாட்ஸ் வரதுக்கான சான்சஸும் அதிகம். இப்போ பிம்பிள்ஸால் வர டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஆக்னியை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் பிம்பிள்ஸ் இருக்கும்போது உங்கள் ஸ்கின்னை சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ வெளியே போனாலுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க. செகண்ட், நீங்கள் உங்கள் பிம்பிள்ஸை டச் பண்ணுறது, ப்ரெஸ் பண்ணுறது, பிரேக் பண்ணுறது இது எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் பிம்பிள்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ மெலானின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ரீஜன் டார்க்காக மாறிடும். ஸோ உங்கள் பிம்பிள்ஸை டச்சே பண்ணாதீங்க. தேர்ட், நீங்கள் பிம்பிள்ஸ் இருக்கும்போது பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுறது, ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது இது எதுவுமே பண்ணக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் இன்னும் அதிகமாக டேமேஜ் தான் ஆகும். இப்போ நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஆக்னியை ட்ரீட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி பார்க்கலாம். இதில் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேரபன், சல்ஃபேட், சிலிகோன் மாதிரியான எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே இல்லாத ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட், நீங்கள் சால்சிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இதால் உங்கள் பிம்பிள்ஸ் ரீஜனில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸ் ஃபேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மாமாஎர்த்தோட சால்சிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் தான். செகண்ட், நீங்கள் டோனர் அப்ளை பண்ணணும். டோனர் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய போர்ஸை க்ளீனாக அண்ட் டைட்டாக வச்சுக்கும். உங்களுடைய டோனரில் கிளைகோலிக் ஆசிட் இருக்கணும். இது பிம்பிள்ஸால் வர ஸ்கேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அர்பன் பொட்டானிக்ஸ் கம்பெனியோட டோனர் தான்.
தேர்ட், நீங்கள் உங்கள் டார்க் ஸ்பாட்ஸை லைட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் கோஜிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணணும். கோஜிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, மெலானின் ப்ரொடக்ஷன் எந்த ஸ்பாட்டில் அதிகமாக இருக்கோ அந்த ரீஜனில் எல்லாமே டார்க் ஸ்பாட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ மெலானின் ப்ரொடக்ஷனை பேலன்ஸ் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸை லைட்டன் பண்ணுறதுக்கு இந்த கோஜிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணுது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது டெர்மாகோ கம்பெனியோட 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் க்ரீம். இதை நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் 2 times அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோர்த், உங்கள் ஸ்கின்னை நீங்கள் எப்போவுமே மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் மாமாஎர்த்தோட கொக்கோ நரிஷிங் க்ரீம் மாய்ஸ்சரைசர். பட் உங்கள் ஸ்கின் டைப்பை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகிற மாய்ஸ்சரைசர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக, நீங்கள் எப்போ வெளியே போனாலுமே சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு தான் போகணும். சன்லைட்லேருந்து வர யூவி ரேடியேஷன் உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸை இன்னும் அதிகமாக பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ரெக்கவரி டைமையும் ரொம்பவே டிலே பண்ணிவிடும். நான் யூஸ் பண்ணுறது SPF 50 இருக்கிற மாமாஎர்த்தோட அல்ட்ராலைட் சன்ஸ்கிரீன் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பெஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தட், பை ஃப்ரம் GB.